வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே ரேஷன் அட்டைக்கு அமைச்சர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு, கிடுக்குப்பிடி உத்தரவு. தமிழகத்தில் அரிசி கடத்தல் போன்ற முறைகேடுகளில் ஈடுபடும் ரேஷன் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குற்ற வழக்கு தொடரப்பட்டு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக்கடை முடிச்சூர் கிராமம் இரண்டில் கடந்த 25ஆம் தேதி இரவு சட்டவிரோதமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பொது விநியோக திட்ட அரிசியை வேன் மூலம் கடத்த முயன்ற போது குடிமை பொருள் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் விற்பனையாளர் ஏ கோமதி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடத்தப்பட இருந்த ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது. இதனை அடுத்து விற்பனையாளர் கோமதி பண்டகசாலை நிர்வாகத்தால் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் நியாய விலைக்கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள், கட்டுநர்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தகுதியான அளவில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முறையாக விநியோகம் செய்ய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளார். அரிசி கடத்தல் போன்ற முறைகேடுகளில் ஈடுபடும் நியாய விலைக்கடை பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் குற்ற வழக்கு தொடரப்பட்டு தொடர்புடைய பணியாளர்களை பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.